உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் சபீர். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் வீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய் வீடுகளெல்லாம் செய்கிற மாதிரி திருமணத்துக்கு முந்தின நாள் வந்து கொங்கு மண்டலம் ப்ளஸ் வந்து இந்த கரூர் திருச்சி இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரானா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒயிட் கலரில் குஸ்காவும் ஒரு பிளெயின் குருமாவும் செய்வாங்க. அது வந்து மட்டன் சிக்கன் அல்லது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. மேக்ஸிமம் மட்டன் சிக்கன் போட்டு செய்வாங்க. ஒயிட் குஸ்கா வந்து நம்ம செய்ய போகிறோம். பட் அது வந்து இன்றைக்கி நம்ம புழுங்கரிசியில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு புழுங்கரிசி சாப்பாடு அரிசியில் அந்த குஸ்கா செய்ய போகிறோம். இந்த குஸ்காக்கு நம்ம சைடிஷ் என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா பட்டாணி குருமா. அதாவது அந்த மட்டன் சிக்கன் குருமா செய்கிற மாதிரியே அதுக்கு மட்டன் சிக்கனுக்கு பதிலாக பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு பட்டாணி குருமா செஞ்சுருக்கோம். ஸோ அந்த குருமா வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறோம். இந்த வீடியோவில் புழுங்கரிசியை வச்சு ஒரு சூப்பரான பாய் வீட்டு ஒயிட் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த குஸ்கா செய்கிறதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். 1 கிலோ அரிசியை நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊறி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரிசி இது புழுங்கரிசிங்கிறதுனால நீங்கள் குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1-2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் பெரிய பர்னரில் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ நம்ம 1 கிலோ அரிசிக்கு 150 ml ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி அளவுக்கு இது நிறையா ஆயில் சேர்க்கணுங்கிறதில்ல, ஒரு 50 ml கம்மியாக சேர்த்தாவே போதும். நெய் வந்து நம்ம ஒரு 30-40 ml ஒரு 4-5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்குவோம். நெய் ஆப்ஷனல் தான், நெய் வேணாங்கிறவங்க எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 150 ml எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கோம். இதுக்கு நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். வேறு கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஏறிடும். ஸோ அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ நார்மல் ஒயிட் குஸ்காக்கு வந்து நாங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துவோம். ஸோ ரீஃபண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 3 பீஸ் ஏலக்காய், ஒரு 2 பீஸ் கிராம்பு இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் 150 g எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் குஸ்காக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 75% ஆனால் போதும். ஓரளவுக்கு நான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை போனால் போதும். இதுக்கு ஏன்னா குஸ்கா வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 75% ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 25 g பூண்டு, 25 g இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி அண்டு தயிர் ஆட் பண்ணலை. வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும் ஆட் பண்ணுவாங்க, பட் நாங்கள் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்களில் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில ஊர்களில் ஆட் பண்ண மாட்டாங்க. எங்கள் ஊர்களில் ஈரோட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணலை. இப்போது இதுக்கு அளவான உப்பு ஒரு 30 g எடுத்து இதில் ஆட் பண்ணுவோம். 25 to 30 g அளவு உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் மசாலா வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2-2 நிமிஷம் வணக்குங்க. இந்த மசாலாவும் இஞ்சி பூண்டு ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பச்சை வாசனை போனால் போதும். நான் ரொம்ப வதங்கினீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், அந்த குஸ்கா வந்து நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்காது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவெலாம் நீட்டாக நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். சீரக சம்பாரிசியாக இருந்தால் 1:1 1/2 அந்த ரேஷியோவில் எடுப்போம். இது வந்து புழுங்கரிசி அப்படிங்கிறதுனால 1:2 ரேஷியோவில் எடுக்கிறோம். அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் 2 டம்ளர் தண்ணி, 1 கிலோ அரிசி, 2 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம அந்த அளவில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கலர் கலர் விட்டோம். இப்போ உலை நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்து ஒரு கலர் கலரை விட்டோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த ஃபுட்டு வந்து அதோடய ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ளஸ் புளிப்புச்சுவை, அரிசி ஒன்று ஒட்டாமல் குழையாமல் அதுக்காக நம்ம லெமன் ஆட் பண்ணோம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 80% உப்பு வந்து நமக்கு இருந்தால் போதுமானது. ரொம்ப உப்பு பிரியாணி அளவுக்கு கறிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம குருமாலே உப்பு போட போகிறோம்.
ஸோ ரெண்டும் ஆட் ஆகும் பொழுது ரொம்ப உப்பு ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் ஒரு 80% உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நம்ம செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு கிளறு கிளறி மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாம். விசில் வந்து உங்கள் குக்கரை பொறுத்து, நீங்கள் கஞ்சி கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு விசில் சேர்த்து விடுங்க விசில் வந்ததுக்கப்புறமும், இல்லை ஒரு 3 விசிலே கஞ்சி வந்து நின்றுச்சு கரெக்டாக இருக்குது அந்த சாதத்தோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சு அப்படின்னா 3 விசில் விட்டுக்கோங்க. ஸோ 3-4 விசில் இது விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரிசி கொதிச்சு வருது, மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா புழுங்க விட்டுட்டோம். இப்போ விசில் எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம தண்ணியும் 1-2 பங்கு வச்சு விசிலும் 3 விசில் விட்டு நல்லா புழுங்கு விட்டு எடுத்துட்டோம். சாதம் நல்லா வெந்து பொலபனு சூப்பராக வந்திருக்கு, கிட்டத்தட்ட குக்கரில் 3/4 வந்துருச்சு. இப்போது இந்த சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோடு சேர்த்து இன்றைக்கி நாங்கள் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான குருமாவும் அதோடு சேர்த்து மட்டன் வறுவலும் செஞ்சுருக்கோம். அதோடு சேர்த்து நான் டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பொட்டேட்டோ, இந்த மட்டன், இந்த பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான பைட். இந்த சாதம் வந்து நல்லா அருமையாக வெந்து நல்லா பஞ்சு பஞ்சாட்டிருக்கு. இப்படி இருந்தால் தான் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஒயிட் குஸ்கா உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முட்டை கிரேவி இதெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சபீர் குக்கிங் அண்ட் வேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்களுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.